இப்போ எங்கள் ஊர் வரையிலே ஆற்றுல அழகர் இறங்குவார். எங்கள் மதுரைக்கு பெருமையே ஆற்றுல அழகர் இறங்குறது தான். அன்னைக்கு தான் எங்கள் ஊரே கோலாகலமாக இருக்கும், நிறையா வியாபாரம் நடக்கும், மக்களுடைய கூட்டம் கிராமத்து பக்கத்திலிருந்து ஏராளமான மக்கள் வருவாங்க. மதுரையை பார்க்கறதுக்கு ஒரு அலங்கார தேவதையாக இருக்கும் அந்த நகரம். அது ஒரு திருவிழா, அது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு, மனசை பக்குவப்படுத்துறதுக்கு. ஒரு ஆள் இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், நாம் கொஞ்சம் யோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அங்கே வந்த உற்பாடு இங்கே இங்கே போட்டு செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கப்பா, எப்பா எப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு இங்கே தட்டுறதுக்கும் வேண்டிக்கிறதுக்குமான ஒரு திருவிழா. அது உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. அந்த திருவிழா தான் எங்களுக்கு பெருமை. ஆனால் இப்போது வந்து அரசு ஊர் ஊருக்கு புத்தக திருவிழா, ஆக புத்தகம் நம்ம வீடுகளில் இல்லையா? இந்த புத்தகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஓடாதியா? நம்ம வீட்டில் எல்லாம் சமையல் கட்டு ஒன்று வச்சுருக்கோம், அது கண்டிப்பாக வேணும் சமையல் கட்டு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு உரிய இடம், ஒரு இப்போல்லாம் மேஜை போட்டு தான் போடுறோம், அதனாலே மூட்டு வலி சீக்கிரத்தில் வந்துடுது. மேஜை போட்டு தான் சாப்பிட்றோம், அதுக்கும் ஒரு இடம் இருக்கு, அதுக்கு டைனிங் ஹால் அப்படின்னு வச்சுருக்கிறான் பேர். இங்கே சமையல் கட்டு, டைனிங் ஹாலு, அப்புறம் ஸ்டோர் ரூம் அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒருபாடு ப்ரைவேட் ரூம், சிலருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு ரூம் இருக்கும், ஐயாவுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஐயாவுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அம்மா ரூம் தான் அங்கே இருக்கு பெரும்பாலும். ஐயாவுக்கு இப்போ எனக்கு இருக்கிறது தான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மாவுக்கு தான் இடம், ஆமாம் எங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆமாம் பொதுப்படியாக சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வீடுகளில் இருக்காத இருக்கலாம். மனுஷன் முன்னேறணும், நம்ம முன்னேறணும் இல்லைங்க, முன்னேறணும். நேற்று இருந்ததை விட இன்று மாறுதலாக இருக்கணும். உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கு, அவன் வானவெளியில் பறக்கிறான், சும்மா இங்கினங்கன்னு இல்லை, வானவெளியில் பறக்கிறான். நம்ம ரோட்டிலே போக முடியல, போகும்போது அங்கிட்ட எரிஞ்சிட்டு போயிடறாங்க. அவன் முன்னேறணும், முன்னேறுவதென்றால் என்ன தேவை அவனுக்கு, மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவை? என்ன தேவை? புத்தி இருக்கணும். முதல்ல அவனுக்கு இந்த புத்தியை பயன்படுத்தணும். அதானுங்க, அறிவு இருக்கணும், அடிப்படை உள்ளுக்குள்ள அடிப்படை. அந்த அடிப்படையை என்ன அடிப்படைன்னு சொல்கிறாரு, படிப்பறிவு. படிப்பறிவு இருக்கா? கேட்குறான் சில பேர், நீ படித்தவன்தானடா, ஏய் நீ படித்த கிழதியா, படித்தவன்தானா கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவோட கூட இவன் படிச்சிருக்கான்னு அர்த்தம். படித்த அறிவு மட்டும் இல்லை, இன்னொரு அறிவு இருக்குது, என்ன அது? பட்டறிவு. ஆ, அடிவாங்கி அடிவாங்கி எக்ஸ்பர்ட், அது எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. பட்டறிவுன்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே பார்த்து நாலு தொழிலை பார்த்து இதை இப்படி தூக்கி ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, அங்கேருந்து அங்கே வந்து அங்கேருந்து எதாவது அதை பார்த்து இதை பார்த்து அது போகிற போக்கை பார்த்து இது போகிற போக்கை பார்த்து யோசித்து யோசித்து புதுசாக கண்டுபிடிக்கிறது. அந்த பட்டறிவு இருந்தால் போதுமா? படிப்பறிவு இருந்தால் போதுமா அது தேவையா, இல்லை பட்டறிவு இருந்தால் போதுமா அது தேவையா? ஏன்னா அறிவில் நிறைய அறிவு இருக்குங்க, ஏகப்பட்ட அறிவு இருக்குது. பகுத்தறிவுன்னு அவன் தெரியுது, திருவள்ளுவரை கேட்டால் அவர் சொல்லுவார் புல்லறிவுன்னு வார், ரொம்ப அற்ப புத்தி பெயவேன் அப்படின்வார், புல்லறிவு. இன்னொன்று சொல்லுவார், இவன் கலைவாணி போயிடாமே காரறிவுன்னு வாங்க, கொஞ்சம் காரறிவுனா என்ன? அவ்வளோதான், அது அறிவு இல்லை, இருண்ட அறிவு.
அறிவில் பல்வேறு வகையான அறிவுகள் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது என்ன, பட்டறிவு பகுத்து இது படிப்பறிவு. இங்க வந்திருக்கிற அறிஞர்கள் நம்ம தேர்ந்த ஆளு படிப்பறிவு, படிப்பறிவு தான் நம்ம ஊருக்கு தேவை. ஒரு ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு படிப்பறிவு தான் தேவை அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிட்ட ஒரு மூணு பேருங்க இருக்காரு. பெரியவர் ராஜகுமார் நல்ல படிப்பாளி, தமிழும் ஆங்கிலமும் படித்தவர். அவர் சொல்றாரு, படித்தாதான் யா படித்தாதான் மனுஷன் முன்னேறுவான். நேற்று இருந்தவன் என்னவாக்க இன்னைக்கு படிக்காதனால தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. ஒரு வேலை கிடைக்கிறதா இருந்தால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ வேலைக்கு போகிறதுனாலே படிப்பு வேணும்னா வேலை கிடைச்சா தானே முன்னேறுவேன். நம்ம யோசித்து பார்க்கணும்னாலு இல்லாட்டா என்ன செய்யறான், நம்ம சகோதரன் படிக்காததுனால தெருவை கூட்டுறான் பிள்ளை, படிக்காததுனால சில சாதாரணமான வேலை, எல்லா வேலை தான் செய்யும் தொழிலே தெய்வம். எங்கே போய் இடிக்குதுன்னா அவரது தொழில் பார்க்கறதுனாலேயே சம்பளம் குறைச்சிருது. சம்பளம் குறைச்சதுனாலேயே அவருக்கு என்ன ஆகுது, இந்த தொழிலை பார்க்குறேன் அப்படின்றான். சில ஆளுங்க வெளியில் போய் படிச்சுட்டு வந்துட்டு என்ன செய்திருக்கான், எக்கச்சக்கமான சம்பளம், எவ்வளவுங்க உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு கேட்கக்கூடாது, அது நாகரிகம் இல்லை. எவ்வளவுங்க சம்பளம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம்ன்றான். எப்படி வருஷத்துக்கு 50 லட்சம் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும், நம்ம 50 லட்சத்தை நம்ம ஆயுள் பணம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையாங்க. ஏன், நம்ம படிப்பு அப்படி இருக்கு, அவர் படிப்பு அப்படி இருக்கு, ஏகப்பட்ட கிடையாது. இந்த ஐயா இருக்காரு, இந்த ரெண்டு ஐயா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வருஷம் மாதம் மாதம் அவங்க பார்க்கும்போது டேர்ன் ஓவர்ன்றாங்க அவங்க போட்டிருக்க பணத்துக்கு என்ன வருவாய் வந்திருக்கு அப்படின்னு அந்த சுவிட்ச் அப்படி தட்டியது கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்தா அக்கடிக்கடிக்கடிக்கடிக்கு காட்டுது. பார்த்த உடனே இங்கே தட்டுறாரு, தட்டிட்டு போதாது, இது பத்தாது, இன்னும் வேணும். ஏன், தொழில். அவர் ஒத்தையாக வேலை பார்க்குறாரு, அவர் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு லைட் இருக்குது, அதுக்கு கரண்ட் செலவு, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், போக்குவரத்து விவகாரம் இருக்குது, இத்தனையும். அப்புறம் அதுக்கடியில் அரசு, ரெண்டு அரசு வந்து நிற்கும், எனக்கும் கொடு உனக்கும் கொடு அப்படின்னு வசூல் வசூல் பண்ணுற ஆளுக்கு இதுக்கடியில் திடீர்னு உள்ளூர் அரசியல்வாதி வந்து நிற்பார், அண்ணே அண்ணே ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னாரு. அவர் வந்து போயிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாமி கும்பிட்ற ஆள் ஒருத்தர் வருவார், பெரிய தாடியோடு வந்து அதோ வரிப்பார். இப்போ அவரையும் கவனிக்கணும், இத்தனையும் கொடுத்த உற்பாடு அவர் காசு பார்க்கணும் இருக்கலங்க. அப்போ கடிக்கணும், படிக்க வேண்டியிருக்கா இல்லையா, அதுக்கும் படிக்கணும், படிப்பறிவு வேணும். இவர் சொல்கிறாருங்க, அவருக்கு இணைஞ்சு பேசுறதுக்கு அந்த இருக்காக பாருங்க, அவங்க கவிதா சாவக திருமதி கவிதா சாவக நாளும் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க, அதனால் பேசுகிறாங்க, பேசுகிறனால தான் கூப்பிட்றாங்க. பேசுகிறேன்னா கூப்பிடுவாங்களா, இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு வந்து நான் கீழே இருந்தே சொல்கிறேன், நீ வந்து 2 வருஷம் ஆச்சுடா, வந்து வந்துக்கிட்டு இருக்கே பேசப்பான்னு ஆவுக. அந்த கடைசிக்காக பார்க்க, முனைவர் ரேவதி சுப்பலட்சுமி அவங்க மதுரை செந்தமிழ் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க. இந்த மூணு பேரும் படிப்பறிவு வேணும், அப்போ தான் மனிதன் முன்னேற முடியும். இந்த பக்கத்தில் பேராசிரியர் ராஜாராம் ரொம்ப அருமையான பேச்சாளர். உங்களுக்கு விவேகானந்தரை பற்றி பேசணுமா, மாபூசியை பற்றி பேசணுமா, யாரை வேணும், எந்த தலைவர்களை பற்றி பேசணும்னாலும்
மிகச்சிறந்த பேச்சாளர். இலக்கியத்தில் எந்த இலக்கியத்தில் நீங்கள் பேசணுமா பேசுவார் அவர். அவர் சொல்கிறார், படிப்பறிவு வேணாம்னு சொல்லலை, பட்டறிவு வேணும், அனுபவ அறிவு வேணும்யா. வேலைக்கு போயிருமே அப்ளிகேஷன் போட்டோம்னா கேட்குறானே, இப்படி ஒரு புரட்டி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, அனுபவம் இருக்கா கேட்குறான்ல. நம்ம அனுபவம் இருந்தால் தான் சேர்க்குறோம்ன்றான், இல்லைன்னா இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுக்கும். அப்புறம் நம்ம சொல்கிறோம், அது சண்டாளா, நீ வேலை கொடுத்ததுனால எனக்கு அனுபவமே கிடைக்கும், வேலை கொடுக்காத படிக்கு நீ அனுபவம் இருக்காது கேட்டால் நான் எங்கேடா போவேன், எல்லா பேரும் இப்படி என்னை வரட்டுறீங்களா நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை அனுபவம் வரி வேணும் அப்படின்னு. அவர் அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த இருக்கா பாருங்க, திருமதி சௌமியா. அவங்க எங்கே வந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டோம், துபாய் தானே, துபாயில் இருக்காங்க. இங்கே வந்த நல்ல பேச்சாளர், விடலாமா, சரி பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு. பேச்சாளர்களுக்கு எங்கே இப்போ தமிழ்நாட்டில் பேச்சாளர்களுக்கு பஞ்சம் வந்துடுச்சு. நல்ல பேச்சாளர், நிறைய பேச்சாளர் இருக்காங்க, நல்ல பேச்சாளர் வேணும்ல. அவங்க அவங்களும் வந்திருக்காங்க. கடைசி நம்ம ராஜா, அவரும் சொல்கிறார், பட்டறிவு தாங்க முக்கியம், அனுபவம் இல்லாமல் என்ன கதை நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன செய்யணும், உசுப்பி விடணும். அவங்க நல்லா பேசுகிற போது நம்மக்கிட்ட என்ன ஒரு குறை இருக்குனாங்க, நம்ம முதல்ல ஒரு கட்சியை காட்டிடுறோம், அது காரணம் நம்ம கட்சியிலேயே பழகி தொலைச்சிட்டோம். கச்சக்கூடாது, எந்த கட்சியாக இருந்தாலும் தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன், நம்ம பசுமாட்டுக்கு பால் கறக்கணும்னு நினச்சா அந்த அந்த தொழிலாளி என்ன செய்வார்னா, போய் தண்ணி அப்படி அப்படி ஊற்றுவார், தண்ணியை ஊற்றி அதை குளிர பண்ணுவார், அப்புறம் தடவி கொடுப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி தடவி கொடுக்குற மாதிரி, தண்ணியை அடித்து தடவி கொடுக்குற மாதிரி, நீங்கள் தட்டுற கைதிட்டு இருக்கு பாருங்க, தண்ணியை அடித்து தடவி கொடுக்குற மாதிரி. அதில் தான் அவங்க கிறங்கி போய் இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னு. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நமக்கு செய்தி வேணும். நம்ம போய்ங்க அத்தனை புத்தகத்தை படிக்க முடியுமா? இப்போ திருவள்ளுவரை படித்த முடியும்னா அவர் என்ன சொல்கிறார், உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவுன்றார். எவ்வளவு புத்தகம் அவர் படிச்சிருந்தார்னா அந்த செய்தியை சொல்லுவார். அடே, நான் சொல்கிற இந்த செய்தி இருக்கே எனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்தெந்த மொழி இருக்கோ அத்தனை மொழியிலையும் இது முடிந்த முடிவு, நான் சொல்லுகிற செய்தின்னு சொல்கிறாரு. அதை சொல்லணும்னா அவர் எவ்வளோ படிச்சிருந்தா சொல்லுவார், எவ்வளோ நூல் படிச்சிருந்தார். நம்ம என்ன செய்வோம், நான் சொல்கிறேன் தான் சொல்ல முடியும். அவர் துணிஞ்சு சொல்கிறார். ஏன், அவர் படிச்சிருக்கார், அவர் காலத்தில் இருந்த மொழிகளை படிச்சிருக்கார், பாலி மொழி படிச்சிருக்காரு, சமக்கிரதம் படிச்சிருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு, அடித்து விடுறார், தூடா தூக்கிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளும் படிக்கணும் இல்லைங்க, இந்த மூணு பேரும் அருமையாக படித்து, நீங்கள் மட்டும் அப்பப்போ படிக்க வந்திருக்கிற நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு உற்சாகப்படுத்தணும். அது இன்னொரு காரணம் என்னென்னா, இவ்வளோ வரையிலையும் அமைதியாக இருந்துச்சுனாக்கும் வெளியே போராளுங்க. என்னதுண்ணா எல்லாம் போயிட்டாங்க, அங்கே ஒரு ஆள் இல்லை, அவங்க இழுத்து வச்சு அறுக்குறாங்கயா, பேசவா செய்கிறாங்க, அங்கே இருக்க முடியுமா, மனுஷன் செத்து போவேன் அப்படின்னா என்ன ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறது, நாம் இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும், சில நேரம் சிரிக்கணும், வாங்கிக் கொள்வதில் எவராக இருந்தாலும் நல்லவர்கள்ட்ட கைதட்டணும், வரவேற்க வேண்டும் என்று சொல்லி, இனி அவர்களுக்கு இடையில நான் நிற்கலை இப்போ.